திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சென்னை மாவட்டத்தை சார்ந்த பெரியார் அண்ணா பிறந்தநாள் கருத்தரங்கத்தை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தோழர் கார்த்தி அவர்களுக்கும், சென்னை மாவட்டத்தின் தலைவர் மற்றும் அதன் செயலாளர் தோழர் ஜெயசூர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே இதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தோழர் ஸ்ரீவித்யா அவர்களுக்கும், தொகுப்புரை ஆற்றிய தோழர் பாரதி அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய தோழர் தினேஷ், முன்னிலை வகிக்கும் தோழர்கள் மாறன், முத்தையா, குமரன், எட்வின் அவர்களுக்கும், இதற்கு முன் சிறப்புரையாற்றிய தோழர் பொள்ளாச்சி மா உமாபதி அவர்களுக்கும், தோழர் மால் மருகன் அவர்களுக்கும் நன்றியுரையாற்றிருக்கும் திரு சுப்பிரமணிய அவர்களுக்கும், மற்றும் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்குமே இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இங்கே இந்த மேடையில் இங்கே வந்து நான் மேலே இருக்கக்கூடாது, நான் கீழே உங்களில் தான் ஒருத்தனா உட்காந்துருக்கணும். கீழே இருக்க சுபவி தோழர் வந்து அவர் கீழே இருக்கக்கூடாது, அவர் மேலே இருந்திருக்கணும். அவர் பேச கேட்க நான் கீழே இருந்ததை ரசிச்சிருக்கணும். அந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கழக தலைவர் தளபதி அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பினை, அது மக்களின் மேல் வைத்த ஒரு நம்பிக்கையை, என்னை ஒரு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு கருப்பு சட்டையை உள்ளே போட்டு அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ளே போய் திராவிட மெல்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த எனது கழகத்திற்கு, என் தலைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். பெரியார் என்றுமில்லாமல் இன்று தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தேவைப்படுகிறார். பெரியார் அப்படி என்ன பெரியார், அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் அவரை அகலமான தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, அதற்கான பதில்கள் ஒரு ரெண்டு காரணம் சொல்லலாம். பெரியாரை பற்றி மற்ற மாநிலம் தமிழ்நாடை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, ஒன்று அவர் கொண்டு வந்த நினைத்த சுயமரியாதை திருமணம், அந்த திருமணத்திற்கு அண்ணா அவர்கள் சட்ட வடிவம் கொடுத்தார், அது தமிழகத்தில் மட்டும்தான் சட்டமாக்கப்பட்டது. ஏன் வந்து சுயமரியாதை திருமணம் அப்போ வந்து அவ்வளோ அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்கள் அவர்கள் என்ன சொன்னார்னா, பிராமணர்கள் மட்டும்தான் இந்து சாஸ்திரப்படி திருமணம் நடத்த முடியும், அப்போது மற்றவங்களாம் யாரும் கல்யாணம் பண்ண முடியாதான், இருக்குது அதுக்கு ஒரு வழி இருக்குது, வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூணல் போட்டு கொடுப்போம், பூணல் போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் பிராமணர் ஆகிடுறீங்க, நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அப்பூணம் இல்லைன்னா கங்கணம் கட்டுறது, இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ இப்போ நீங்கள் பிராமணர், நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் அதை முடிச்சுட்டு அந்த பூணல் எடுத்துருவாங்க, அதே மாதிரி வந்து அந்த கங்கணத்தையும் எடுத்துருவாங்க, அப்புறம் திருப்பி நீங்கள் சூத்திரன் ஆகிடுங்க, அங்கே அவங்க வழி அவங்க வாய் அவங்களுடைய வயிற்று பிழப்புக்கு வந்து இப்படி நடத்திட்டு இருந்த ஒரு காலம்தான் அது. இப்பயும் நிறைய இடத்துல நடக்குது, புரோகிதரை வச்சு கல்யாணம் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, பெருமாதி பார்த்துருப்பீங்க, காரியம் பார்த்துருப்பீங்க, அங்கெல்லாம் பூணல் போட்டு அவங்க பூஜை பண்ணிவிட்டு திருப்பி அந்த பூணல் வாங்கிடுவாங்க. அப்படின்னா இந்து சாஸ்திரப்படி மக்கள் இங்கே வந்து சூத்திரர்கள் வந்து நீங்கள் திருமணம் பண்ண முடியாது, அப்போ வந்து நாங்கள் நீங்கள் அப்போ அவங்க வயிற்று பிழப்பு மட்டும் உங்களுக்கு பூணலை போட்டு பிராமணர் ஆக்கிட்டு திருப்பி அதை முடிச்சுட்டு உங்களை சூத்திராக்கிடும். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணணும், பெரியார் அவர் கண்ட கனவு அறிஞர் என்ன அண்ணா என்ன பண்ணார், சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார், தமிழகத்தில் மட்டும்தான் அது சட்டமாக்கப்பட்டது. அப்போ அந்த ஒரு காரணம் போதும் நம்ம பெரியாரை கொண்டாடுவதற்கு. பெரியார் 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 நீ என்ன சும்மா வரும் பேச்சு மட்டும் இல்லை, நான் எனக்கு பெரியாரும் நானும் ஒரு லெவலில் கிராஸ் பண்ணோம். ஏன்னா பெரியார் எனக்கு வந்து அவ்வளோ பரிச்சயம் கிடையாது, நான் இங்கே சொன்னால் சுபவி ஐயா திட்டுவார், ஆனால் அவரும் ஒரு காரணம் தான், அதாவது அவர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு உண்டு, நிறைய பேர் புத்தகம் படிப்பது குறைந்தது வந்து அவர்னால நான் சொல்லுவேன். என்ன இப்ப நாங்க உட்காந்துருக்கும் போது கூட அவருக்கு போன் போட்டு ஐயா ஒரு விளக்கம் ஐயான்னு ஒருத்தர் கேட்டிருந்தேன், முன்ன என்ன சொல்லுவாங்க அந்த புத்தகத்துல போய் படிப்பா அதுல எது இருக்கும், அவரும் அப்படி இல்லை, இதோ புத்தகத்துல பேஜ்ல இருந்து எல்லாத்தையும் அவரே சொல்லுவார், அப்புறம் அவங்க எப்படி போய் புத்தகத்தை படிப்பாங்க. ஆனா அதையும் அவர் புரிந்து இந்த இப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2.5 நிமிஷத்துக்கு மேல யாரும் ஒரு காணொலி காட்சி பார்க்கறதுக்கோ அதுக்கோ யாரும் தயாராகல, ஆனால் அவர் அதையும் செய்கிறார். இப்போ சரி நீங்கள் புத்தகம் தான் படிக்கலை, சரி நீங்கள் காணொலி காட்சியாக வந்து அவர் வந்து நெஞ்சுக்கு நீதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காது, அதெல்லாம் ஒரு இது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் என்சைக்ளோபீடியா, ஹீஸ் அ வாக்கிங் என்சைக்ளோபீடியா.
அவர் எப்போ நீங்கள் எது இது பண்ணாலுமே திராவிடத்தை பொறுத்தவரை இந்த வாக்கிங் இன்சைட். ஸோ அவர் செய்யும் காரியங்கள் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இந்த தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் மிகவும் தேவையான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி சொன்னால் திட்டுவார்ன மாதிரி நான் அது வரைக்கும் எந்த புத்தகமும் நான் என் வாழ்க்கையில் படித்ததில்லை. டிவி பார்த்து 15 வருஷம் ஆகுது, நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் தோழர்கள் நீங்கள் எனக்கு கொடுக்கும் புத்தகம்லாம் பத்திரமா இருக்குது. நான் உண்மையை தான் சொல்லுவேன், நான் கண்டிப்பாக நேரம் கிடைத்து நான் அந்த பழக்கத்தை நான் உருவாக்கிக்குவேன். நான் படித்து நான் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கும் புத்தகங்கள் வீணாகாது, நான் அதற்கு நேரத்தை கண்டுபிடித்து கண்டிப்பாக நான் படிப்பேன் என்று நான் சொல்கிறேன். அப்புறம் பெரியார் பேசுறீங்களே, பெரியார் நீங்கள் என்ன வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் பல மேடைகளை சொல்லியிருக்கேன். எனது தந்தை, எனது பெற்றோர்கள் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவர்கள், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க கூட எங்கள் அம்மா, அப்போ மாநில மறுப்பு திருமணமும் சேர்த்து நான் சாதி மறுப்பு திருமணம் செய்தவன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வினையர் என்ன சாதின்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டதில்லை. என் தங்கை எனக்கு ஒரு படி மேல், அவங்க வந்து மத மறுப்பு திருமணம் செய்திருக்காரு. ஸோ அதான் சொன்ன மாதிரி பெரியார் நான் ஃபாலோ பண்ணக்கூடியது சில விஷயங்கள். நான் கடவுள் மறுப்பு உள்ளவன், போகும்போது பெரியார் நம்ம வேவ்லெங்க் சிங்க் ஆகுது. ஸோ இது மாதிரி அதே மாதிரி தான் அண்ணாவிடம் அண்ணாக்கிட்ட இருக்கிறது தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபாலோ பண்ணால் இட் இஸ் ஒரே வேவ்லெங்க் தான். மக்களிடம் செல், மக்களிடம் அவங்க இருக்கிற குறைகள் தான் நம்ம செய்கிறோம். நான் ஒவ்வொரு நாளும் வந்து எதுலேயோ வைரல் ஆகிறேன், இல்லை இங்கே வந்து செய்தியாக வருதுன்னா எந்திரிச்சு இன்றைக்கி இந்த ஒரு திட்டம் போட்டு நான் எதுவும் போகிறதில்லை. இன்றைக்கி இது போய் நம்ம வந்து இதாகும், மக்கள் சொல்லும் குறைகளை அன்னைக்கு நான் போய் பார்த்தேன்னா அது வந்து இதாகுதுன்னா. அப்போ அண்ணா சொல்லியிருக்காரு, மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், அவங்க பிரச்சனை எடு, அவங்களோட இருந்தீங்கன்னா உனக்கு தெரிய போதுன்னா ஐ எம் ஃபாலோயிங் தட், அது வருது. ஸோ பெரியார் முதல் வந்து சுயமரியாதை திருமணம் அவர் அண்ணா சட்டமாக்கியது வந்து அது ஒரு பெரிய இது. இரண்டாவது, தமிழகத்துக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு, நம்மளுடைய லிட்ரஸி ரேட்டில் அதிகமாக இருக்கிற கேரளாவில் கூட அந்த சிறப்பு கிடையாது. என்னது, நம்ம சாதி பெயர் அடையாளத்தை முற்றிலுமாக எடுத்தது. இங்கே இருக்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே தெரியும், உங்கள் தாத்தா பின்னாடி உங்கள் ஜாதி பேர் இருந்தது. என் தாத்தா பின்னாடி இருந்துச்சு, எங்கள் அப்பா பேர் பின்னாடி அவர் ஜாதி பேர் கிடையாது. உங்களுக்கும் உங்கள் அப்பா பேர் பின்னாடி உங்கள் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் பேர் பின்னாடி இருந்திருக்காது, என் பிள்ளை பேர் பின்னாடி கிடையாது, உங்கள் குழந்தைங்க பேர் பின்னாடி இருக்காது. இது வந்து அதிக லிட்ரஸி ரேட் உள்ள கேரளாவில் கூட நாயர் மேனன்லாம் ரொம்ப பெருமையாக போட்டுக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்லியிருக்கேன், இந்த பாராளுமன்றத்தில் எனக்கு என்ன வெற்றினா, இந்த 5 வருடத்தில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல பேச பாராளுமன்றத்தில், பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராவது அவருடைய ஜாதி பெயர் அவருக்கு பின்னால் ஒரு பெயரை எடுத்துட்டா அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதற்கு கண்டிப்பாக நான் போராடுவேன், கண்டிப்பாக அதற்கு நான் குரல் எழுப்பேன், கண்டிப்பாக அதற்கு அதில் நான் வெற்றியும் பெறுவேன் என்பது எனக்கு உறுதியாக இருக்கு. அதுவரை தோழர்கள் உங்களிடம் இருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, நம்ம சிறிய அளவில் நம்ம பேச்சுவாக்கில் நம்ம சமூக வலைத்தளங்களில் பதிவிடும்போது சந்திரபாபு மட்டும் போடுவோம், மம்தா மட்டும் போடுவோம், அரவிந்த் போடுவோம், நரேந்திர போடுவோம், தேவா போடுவோம், அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஜாதி பெயரை வந்து நம்ம ஒரு சிறு முயற்சிகளாக நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களையும் நான் அது ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன், ஊடகம் கேட்டிருக்கேன், யாரும் அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம், அவங்க பேர் பதிவுப்பட்டிருக்கனால அதுதான். ஆனால் ஒரு சிறு முயற்சிகளிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது, அது கண்டிப்பாக நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இரண்டாவது ஆனது அது ஜாதி பெயர் வந்து முற்றிலும் எடுக்கப்பட்டது வந்து இல்லை. இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிடக்கூடிய அவங்களா பெருமைப்பட்டக்கூடிய ஜாதி கட்சிகள் அந்த தலைவர்களே அவங்க பேர் பின்னாடி ஜாதி போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தெரியாத அவ்வளோ பெரிய வெற்றி. அது யாருக்கு கிடைத்த வெற்றி? தந்தை பெரியார் கிடைத்த வெற்றி. அது அடுத்து அண்ணா, அண்ணா அவர்கள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டார். எங்கே போய் சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க? தமிழ்நாட்டிலேருந்து வரோம். தமிழ்நாடு ஓகே, அப்படின்னா என்ன, வாட் இஸ் இட் ட்ரான்ஸ்லேட்டட் டு? அ கண்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் ஆர் அ கண்ட்ரி ஃபார் தமிழ்ஸ். அப்போ என்ன அண்ணா சொல்லிட்டு போயிட்டார் முன்னாடி, தமிழ் நாடு எல்லாம் தைரியமாக யார் எப்போ கேட்டாலும் தலைநிமிர்ந்து சொல்லலாம் தமிழ்நாடு. நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுன்றது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் அண்ணா அன்னைக்கு சொல்லிட்டார் தமிழ்நாடுன்னு. வேறு எந்த மாநிலத்துக்காவது அந்த பேர் இருக்கா?
மகாராஷ்டிரா நாடு, ஆந்திரா நாடு, காஷ்மீர் நாடு, சிக்கிம் நாடு அண்ணாக்கு தெரியும் சொல்லிட்டார். அப்பயே தமிழ்நாடுன்றது வந்து நம்ம பெருமைக்குரியக்கூடிய விஷயம். தமிழகம்னு ஒட்டி வச்சிருக்கலாம், அது இல்லை. தமிழ்நாடுன்னு நமக்கு இருக்கிறது வந்து அது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம் தலை நிமிர்ந்து ஒரு கௌரவ ஒரு கர்வத்தோடு நம்ம இருக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம தமிழ்நாடுன்ற பேர் வந்து அண்ணா மாற்றப்பட்டது வந்து அது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பெரியார் பற்றி நிறைய விமர்சனம் வரும். பெரியார் அதை ரசிப்பார். எனக்கு விமர்சனங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படா யாராவது விமர்சனம் செய்ய மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஆள் நான். அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கலாம் இல்லை என்னன்ற மாதிரி. இப்போ வாங்க வாங்கன்னு எல்லா இடத்துலையும் கூப்பிடலாம், பட் யாரும் வரமாட்டேன். நான் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் கூட எல்லாம் சொன்னாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டை இங்கே வாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. ஒருத்தர் கூட நமக்கு வந்து யாரும் சொல்லலாம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு இது ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு கெட்டுன்ற ஒரு ஊரில் பைக்கு போட்டார். அப்புறம் அது பேசினது வைரல் ஆயிடுச்சு. அது மாதிரி பெரியார் மேலே நிறைய விமர்சனம் வைப்பாங்க. சரி, அந்த விமர்சனத்துக்கெல்லாம் சின்ன சின்ன பதில் சொல்லலான் இருக்கேன். கேட்டாங்க, பெரியார் சிலைக்கு என்ன ஒரு மூக்கு கண்ணாடியும் ஒரு தடியும் சொல்லிட்டு. பெரியார் வந்து கண்ணாடி போட்டிருந்தாரு, தடி வச்சுருந்தாரு, அப்படி போட்டாங்க, அது எடுத்தாங்க, இது இல்லை. அதில் அதே விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி அது ஒரு குறியீட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம். பெரியார் மூக்கு கண்ணாடி போட்டிருந்தா எங்களுக்கு வந்து அவர் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். திராவிடத்தில் நாங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் வேற எங்கேயும் திசை மாறி போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு மேலே உங்களுக்கு வந்து நாங்கள் சிறப்பான வந்து உங்களை பார்த்துட்ருக்கேன். தடி அந்த தடி வந்து போனீங்கன்னா திராவிடத்துலேருந்து நீங்கள் விலகினீங்கன்னா உங்களுக்கு மெல்லிசான அடி. அந்த தடியை வச்சு அதே பாஜக மாதிரி ஆளுங்க உள்ளாரோன்னா அந்த தடியை வச்சு மெல்லிசான அடிலாம் கிடையாது. ஆ சொல்கிறீங்கள, அதுதான் அது மாதிரியான இதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் தமிழ் மொழி காட்டுப்பிராண்டி மொழி ஒத்துக்கிறேன். தமிழ் மொழி காட்டுப்பிராண்டி மொழி தான். பெரியார் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார், தமிழ் மொழி காட்டுப்பிராண்டி மொழி தான். நீங்களும் போய் எல்லா இடத்துலையுமே பெருமையாக சொல்லுங்க, தமிழ் மொழி காட்டுப்பிராண்டி மொழி. ஏன் இப்போ கண்டுபிடிச்சாங்களா கீழடியில் எவ்வளோ வருஷம் நாகரிகம் அது? தமிழ் நாகரிகம் 2600 வருஷம். அப்போது தமிழ் நாகரிகம் வந்து அந்த 2600 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அப்போ அந்த இருந்த அதுக்கு நாகரிகத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? காட்டு மிராண்டிகள் தான் இருந்தான். அந்த காட்டு மிராண்டிக்கு ஏதோ ஒரு மொழி சொல்லி கொடுக்கணும்ல அவனை நாகரிகம் ஆக்கத்துக்கு. அப்போ என்ன மொழி சொல்லி அவனை நாகரிகத்துக்கு கொண்டு வந்த மொழி என்ன? தமிழ் மொழி. அப்போ தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி தான். காட்டு மிராண்டிக்கு நீ தமிழ் கற்றுக் கொடுத்தனால தான் இன்னைக்கு தமிழ் நாகரிகம் உலகத்திலேயே வந்து மிகவும் பழமை வாய்ந்த நாகரிகம். கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம்னா அப்போ அந்த காட்டு மிராண்டிக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. அப்போ அது தமிழ் மொழி வந்து காட்டு மிராண்டி மொழின்றதுதான் நம்ம சொல்லணும். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த விமர்சனங்கள்லாம் நம்ம ரொம்ப இதாக கடந்து போயிடலாம். ஏதாவது பெரியார் மலை விமர்சனம் இருந்தால் அதுக்கு அதை பதில் கூட சொல்லலாம். நம்ம பெரியார் வந்து 100% பர்ஃபெக்ட்லாம் யாரும் சொல்லு. அவர் ஏன் அப்படி வந்து அவர் 2வது கல்யாணம் பண்ணும்போது வந்து தான் வெளிப்படையாக பண்ணார், அதுதான் தப்பா? மறைமுகமாக பண்ண அவங்களுக்கு தப்பில் போட்டு நிறைய பேர் பண்ண தப்பெல்லாம் பட்டு இது. ஏன்னா அவர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி கூட இருந்தார். திமுக பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணிருந்தார், தலைவர் பற்றி ரொம்ப விமர்சனம்லாம் பண்ணிட்டுருந்தார். ஓரளவு பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, நீங்கள் அடிக்கடி வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்து ஈசிஆர் ரோட்டில் ஏதோ ஒரு பங்களா இருக்காமே, அவ்வளோதான் போட்டான். அது மாதிரி மறைமுகமாக பண்ணால் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை போட்டு. வெளிப்படைத்தன்மை தான் திராவிடம். ஆமாம், திருமணம் பண்ணார், அதில் என்ன? அது மாதிரி அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பேர் வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் திருமணம் பண்ணால் அதில் என்ன பிரச்சனை? ஒன்றும் அது ஓப்பன்னஸ் அதுதான் வெளிப்படைத்தன்மை. திராவிடம்ன்றது வந்து அது கீழடி பேசிட்டோம். அப்புறம் அத்திவரதர் ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் பேர் வந்தாங்க தமிழ்நாட்டில். பிஜேபி காரணமாக ரொம்ப பெருமைப்பட்டுட்டாங்க. 2.5 லட்சம் பேர் வந்து பிஜேபியிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் அத்திவரதர் கோயிலுக்கு போகிறாங்க. நீங்கள் உங்கள் திராவிட நாடு பெரியார் நாடு பெரியார் நாடுன்னு சொல்லுங்களேன். 2.5 லட்சம் பேர், சரி 1.5 லட்சம்னே வச்சுக்கலாம். அந்த 1.5 லட்சம் பேரில் வந்து
ஒரு அந்த 10,000 பேரை நீங்க பிஜேபி ஓட்டு போட சொல்லுங்களேன், கோயிலுக்கு போறீங்களா, இது போறீங்களா, அத்தியாவசிய அதுதான் சிறப்பு. கடவுள் மறுப்பு அவங்க ஏத்துக்கலனாலும் பெரியாரை ஏத்துக்குவாங்க, திராவிடத்தை ஏத்துக்குவாங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் உள்ள சிறப்பு. அத்தனை பேரும் அவங்க போனவங்க எல்லாம் நீங்க ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம், ஒரு 10,000 பேர் நீங்க பிஜேபி ஓட்டு போட சொல்லுங்க சொல்லுவாங்க, போய் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க. அதுதான் கடவுள் மறுப்பு மட்டுமல்ல, பெரியார் அதையும் தாண்டி பெண் சமூகம் மற்றும் சமூக நீதி, பெண் உரிமை, பெண்ணியம், இது மாதிரி எவ்வளவோ இருக்கு. பெரியார் உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மேன், யார் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அவர் மேலே விமர்சனம் வைங்க, தப்பு இருந்தால் தப்பு தான், யாரும் இங்கே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும், பிளைண்டாக சப்போர்ட் பண்ணணும்லாம் இல்லை. அதுதான் பெரியார், அதுதான் திராவிடம். விமர்சனம் வைங்க, வேணுன்றதை எடுத்துக்கோங்க, நல்லது எடுத்துக்கோங்க. விமர்சனம் அவங்க சில விஷயங்கள் பிடிக்கலையா, பிடிக்கல, விட்டு போயிட்டு மற்ற விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள். உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ஏன் கீழடியில் நம்ம பார்த்துட்டோம், 2600 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மதம் சாதி இந்த அடையாளம்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நடுவில் ஏதோ ஒரு முட்டாள் இருந்தால் நமக்கு கற்பித்திருக்கான் அவன் தானே. அப்போ அந்த முட்டாளின் பேர் என்ன பார்ப்பன, அவங்க வந்து தானே அதை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க 2600 வருஷத்துக்கு. ஸோ அதுதான் நமக்கு ஒன்று, ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த சமூகத்தை அவங்க குழப்பம் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேடிக்கணும், மற்றவங்களை முட்டாளாக்கணும்னு நினச்சிட்டு அவங்களே முட்டாளாக்குனது தான் வந்து இப்போ பெரியார்கிட்ட இருந்தும் திராவிடத்திலிருந்தும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அடிகள் தான். அப்போது நல்லா இருந்த ஒரு சமூகத்தை வந்து இப்போ ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கெடுத்து விட்டான். அடுத்த லைன்னா, கடவுளை பரப்புவார் அயோக்கியர். யார் அந்த அயோக்கியர்கள்? மரியாதை கொடுத்தே சொன்னோம், அயோக்கியர் ஈஷா ஜக்கி வாசுதேவ் அயோக்கியர். ஏன் ஏன் அவங்க அது, வாட் இஸ் த நீட் ஃபார் அ மீடியேட்டர் ஆர் அ புரோக்கர் ஃபார் யூ பிட்வீன் யூ அண்ட் காட்? நீ கடவுள் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கியா, அவங்க போகிறான், நீ என்ன ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நடுவில் வந்து இது பண்ணுறது? அது இல்லாமல் நடுவில் வர காவேரி காலிங் 42 ரூபா, அரசாங்கத்துக்கிடம் இருக்கக்கூடிய இலவச மரக்கண்டுகள் இருக்குது, இல்லை 7 ரூபாய் 8 ரூபாய் கிடைக்குது, அது என்ன 42 ரூபாய், அது என்ன 10,600 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்தது, அதில் வந்து 8 ரூபாய் போக மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ ஊழல், எவ்வளோ ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு இது. அவங்கள விளம்பரப்படுத்துவதற்கும் அவங்க வந்து சம்பாதிப்பதற்கும் அவங்க வந்து அந்த ஈஷா மையத்தை அவங்க பிரபலப்படுத்திக்குவதற்கு தான் இதெல்லாம் உபயோகப்படுத்துது. அப்போ அவங்க அயோக்கியர் தான். சிவராத்திரிலாம் அவ்வளோ பெருசாக நடத்துகிறாங்க, வந்து அந்த பெரியாரை பற்றி சொல்லும்போது, அந்த சிலை பற்றி சொல்லும்போது, அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, பெரியாரை வந்து தாடி இல்லாமல் நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா? சில பேர்லாம் இருக்காங்களே அவங்க தாடி இல்லாமல் அவங்க சிலையை வச்சுக்கிட்டு சிவன் சொல்லிட்டு வந்து கும்பிடுன்னு சொல்லாங்க. யார் அது? ஆ, ஜக்கி வாஸ்தே. அது மாதிரி அப்போ கேட்ட கேள்வி, பெரியாருக்கு எது கண்ணாடி எதுக்குதுன்னா, அப்போ பெரியார் தாடியோடு இருந்தார், தாடி இல்லாமல் நிற்க வச்சா இது அவங்களுக்கு, அது மாதிரி தான். அப்போ ஏன் உணவு ஏன் அயோக்கியர் சொல்கிறான், உணவு உணவு காடெல்லாம் அழிச்சிட்டு அங்கே நீங்கள் ஒன்று போட்டு சிவராத்திரின்னு நைட்டு வந்து நமக்கு எலெக்ஷன் இது அப்போல்லாம் 10 மணியோடு நமக்கு ஸ்பீக்கர்லாம் ஆகும், ஆனால் அங்கே நைட்டுக்கு மேலே தான் வந்து நடக்கிற விஷயங்களே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏ சார் நாங்கள்லாம் வரலாமா சிவராத்திரிக்கு? வாங்க சார், டிக்கெட்டுலாம் ரொம்ப நிறைய போட்டு, இல்லை இல்லை இலவச டிக்கெட்லாம் இருக்குது, வாங்க வாங்க, சரி போங்க, முதல்ல உள்ள போய் உட்கார், இல்லை இல்லை எங்கெல்லாம் உட்காராது, இது 1 லட்ச ரூபாய் டிக்கெட்டு, சரி 2வது அதெல்லாம் உட்காராது, அதெல்லாம் 70-80,000, ஒரு அப்படியே போனீங்கன்னா ஒரு 20 சீட்டு தாண்டி போனீங்கன்னா 40,000 அப்படி. அப்போ சார் இலவச டிக்கெட் அது அதுவா, 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு கட்டெல்லாம் கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கீழே சார் அங்கே சேரே இல்லை. ஆமாம்மா, தர டிக்கெட்டில் அப்படி தான், மண்ணோட மண்ணாக உட்காந்து. அப்போ என்ன உனக்கு கடவுள் முன்னாடி வந்து நீங்கள் பணம் வாங்கிட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணால் அது அயோக்கியர் இல்லாமல் வேற என்ன சொல்கிறது? மரியாதையாக சொல்கிறேன், அயோக்கியர். அது மாதிரி நிறைய அயோக்கியர்கள் இருக்காங்க, நித்யானந்தா மாதிரி, யார் யார் கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களோ, மக்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க, அவன் அவனுக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் செய்கிறோம், அவன் போகிறான், அதுக்கு எதுக்கு ஒரு மீடியேட்டர்? அப்போ அதுதான் கரெக்டாக தான் பெரியார் சொல்லியிருக்காரு, கடவுளை கற்பித்தவன் முட்டால், கடவுளை பரப்புபவன் அயோக்கியன். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு, கடவுளை வணங்குபவன் காட்டுபவன். வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணாமா சரி விட்டுருங்க. தமிழகம் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாரும் தமிழகத்தில் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திராவிடம் நம்ம பரவ வந்து இப்போ கீழடியெலாம் வந்திருக்குல்ல, அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இப்போனாலாம் கடவுள்
இதுவுமே கிடையாது, ஆனால் எனக்கு வந்து சீட்டு வாங்கினேன் ஜெயித்தேன், எல்லாம் தன்னம்பிக்கை தான். யார் வந்து தன் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு கடவுள் தேவைப்பட மாட்டார். எதற்காக இல்லாத ஒன்று வந்து எதுக்கு அந்த பாரத்தை வந்து எது மேலேயே போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஒரு உண்டுதலாக ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வச்சுட்டு போங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அவங்க எல்லாருமே திராவிடர்கள் தான்னு சொல்ல நம்ம விருப்பப்படுறோம். பாஜக பத்தி சில வார்த்தைகள் பேசிடலாம். பாஜகவுக்கும் பாமகவுக்கும் என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் அதையும் பார்த்துடலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. பாஜக வந்து மதத்தை வச்சு கலவரம் பண்ணி ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பாமக ஒரு ஜாதியை வச்சு கலவரம் பண்ணி ஒரு இது பண்ணுன்றது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்போது பாஜக எல்லா மாநிலத்திலும் கால் வச்சுட்டாங்க. இது பெரியார் மண், கால் வைக்க முடியாது, உங்கள் கால்நகம் கூட இங்கே பூமியில் பட முடியாதுன்னு எங்கேயுமே சொல்கிறோம். ஏன் இப்போ தோழர் கூட பேசும்போது சொன்னார், அமெரிக்காவில் நம்மளை பார்த்துக்குது, அதுதான் விஷயம். இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் தாத்தா படிச்சிருக்காரா? நிறைய பேர் ஒரு தாத்தா படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் அப்பா, சில பேர் அப்பா படிச்சிருப்பாங்க, சில பேர் அவர் படிச்சு. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாமே படிப்பறிவு உள்ளவங்க. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? தமிழகம் மட்டும்தான் தலை சிறந்திருக்கு. இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு கொண்டு வந்தது யார்? கலைஞர். அப்போ படிப்பறிவு கொடுத்தது யார்? கலைஞர். ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி எந்த மாநிலத்திலேயாவது இருக்கா? கிடையாது. நான் நன்றி கூட்டம்லாம் போகிறேன், இதெல்லாம் கேட்குறாங்க மக்கள், சார் எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று எங்கள் பகுதியில் கொடுங்க. ஏன் சார் 1 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி வேணும்? இது மாதிரி கேட்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனால் மற்ற இடத்துலாம் போனீங்கன்னா படித்தவனும் ஒரே மாதிரி தான் முட்டாளாக இருக்கான், படிக்காதவனும் ஒரே மாதிரி முட்டாளாக இருக்கனால தான் அது மாதிரி ஒரு பாஜக அரசு அங்கே நடந்துருக்கு. அப்போ என்ன பண்ணோம், படித்த மாநிலத்தை என்ன பண்ணோம், முட்டாளாக்கணும். உங்களை முட்டாளாக்கணும்னா என்ன பண்ணோம், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். புதிய கல்விக் கொள்கைன்னா என்ன பண்ணுறாங்க, 1, 5, 3 கிலோமீட்டரில் இருக்க ஸ்கூல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 7 கிலோமீட்டரில் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்னு திறப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 3 வயது குழந்தை எப்படி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும்? அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் எப்படி அவங்க படிக்குவாங்க? யார் அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க? 7 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் போகிறதுக்கே நான் போகிற இடத்தெல்லாம் எங்களுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கேட்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து நம்ம அவங்களை ஆளாக்கி இருக்கோம். அப்போ நீ ஒன்றும் படிக்க வேண்டாம், நீ இங்கே இரு, நீ இருக்க தொழிலை பாரு, இது மாதிரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அப்போது மருத்துவர்கள்லாம் நம்மக்கிட்ட தான் அதிகம் இருக்காங்க. தோழர் சொன்ன மாதிரி 25 மருத்துவக் கல்லூரிகள், தனியாரத்து சேர்த்துனா ஒரு 45 வரும், பாண்டிச்சேரின்னு சேர்த்துனா ஒரு 60 மருத்துவக் கல்லூரிகள் வரும். இப்போ இவ்வளோ பேர் மருத்துவர்களாகிறதுனால தான் இவங்களாம் படிப்பறிவு இருக்குது. இவங்களெல்லாம் இது பண்ணணும்னா என்ன பண்ணோம், இந்த நீட் எக்ஸாம்லாம் கொண்டு வரணும். நீட்டில் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்களேன். உள்ளார போகும்போது செருப்பு செக் பண்ணுவாங்க, கிளிப்பு போடக்கூடாது, துப்பட்டா போடக்கூடாது, இயர்ரிங்ஸ் காதணி செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆனால் ஆள் மாறாட்டணும், ஆளை மட்டும் செக் பண்ணாமல் உள்ளார இருக்காங்க. ஆள் மாறாட்டம் நடக்க முடியாது, இவ்வளோ செக் பண்ணேனே அப்படியே. தமிழ்நாட்டில் இவ்வளோ விழிப்புணர்வு இருக்கிற ஒரு ஊர்லேயே இவ்வளோனா, அப்போ யோசிச்சு பாருங்க நார்த்துலாம் எப்படி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில். இவங்க தான் வந்து ஊழலுக்கு எதிரானவங்களா? ஊழலுக்கு எதிராக இருந்தால் ஊழலை ஒளி, அது என்ன வந்து ஒரு ஸ்டேட் சிலபஸில் எக்ஸாம் வச்சுட்டு நீ வந்து வேற ஏதோ ஒரு இதில் எக்ஸாம் எழுத வேணும். நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் பாருங்க, 1500 மாணவர்கள் நீட்டுக்கு எக்ஸாமுக்கு முன் வந்து மருத்துவக் கல்லூரிகளில் ஸ்டேட் போர்டில் அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து போனவங்க நீட்டுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கூட போன ஒரே ஒருத்தவங்க 2 வருஷம் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணது. அந்த ஒரு தனியார் நிறுவனம் மட்டும் அவங்க சம்பாதித்தது வந்து 1200 கோடி சம்பாதிச்சிருக்கு அந்த இதுல இருந்து. இது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பிரைவேட்டைசேஷன் தான். கூடிய விரைவில் பிஎஸ்என்எல் பிரைவேடைஸ் போகுது, அங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கல. இது மாதிரி எங்கெங்க வந்து லாபகரமாக போயிட்டு இருந்துச்சோ அது எல்லாமே ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து அந்த நஷ்டத்தை காமிச்சு அவங்களுக்கு ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது தான் இந்த அரசாங்கத்தோட வேலை. அதானிக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க, அம்பானிக்கு செலவு பண்ணுவாங்க, ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இது மாதிரியான ஒரு அரசாங்கம் தான் இப்போ நம்மக்கிட்ட மத்திய ஆட்சி இருக்குது. இது மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் இங்கே இருக்கும்போது ஹெச் ராஜா போல இருக்கவங்க ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரி தான். அவங்க ஏதாவது ஒன்று கிடைக்கணும், ஒரு பொய்யை பரப்பணும், இது மாதிரி இருக்கும்போது அதனால தான் சொன்னேன், தாமரை எங்கே மலரும், குட்டை குட்டை, அது இட்ஸ் அ ஃபேக்ட். நம்ம சயின்ஸ் தான் பேசுகிறோம். எங்கேயாவது ஒரு தெளிந்த நீரோடையில் ஃப்ரெஷ் வாட்டரில் தாமரை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. குட்டை நம்ம இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். தாமரை
பிஜேபியில் தாமரை வந்து தமிழகத்தில் வந்து அவங்க பார்க்கணும்னா தாமரை குட்டையில் மட்டும்தான் வளரும்ன்றதை இவங்க பதிப்பிடிக்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பற்றியும் கொஞ்சம், ஏன்னா இங்கே எங்கே போனாலுமே அவங்களை சொல்கிறதுக்கு ஒரு விமர்சனம் ஒரு மேடை கிடைக்க மாட்டேங்குது. கிராம சபை கூட்டத்துக்கு ஒன்று போயிருந்தேன் அக்டோபர் 2ஆம் தேதி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஊர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தேதி கொடுத்துருந்தேன், அவங்களும் நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி வந்து தருமபுரி எம்பி வரார் நம்ம ஊருக்கு, நகை கடன் கொடுத்தவங்கலாம் ரிசப்ட் எடுத்துகிட்டு பாஸ்புக் எடுத்துகிட்டு வாங்க, வந்தீங்கன்னா எம்பி கிராம சபை கூட்டம் வரும்போது வந்து அது அவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, நான் ஜெயிச்சது வந்து அடுத்த நாள் வந்து என் அட்ரஸ்ஸு, என் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்ஸு, அப்புறம் இதெல்லாம் வாட்ஸ்அப்லாம் போட்டு இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்கள் நம்பர்லாம் கொடுத்தது மாதிரி. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இது வரைக்கும் யாரும் ஒரு ஆள் கூட என்னை பார்க்க வரல, ஒரு ஆள் கூட எனக்கு ஃபோன் போட்டு கேட்கல. சரி, இந்த இதுக்கு நான் கிராம சபை கூட்டத்துக்கு போயிட்டேன். காலையில் கூட்டத்துக்கு போகும்போதே பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் இருந்தாங்க, இப்போதான் தமிழ்நாட்டில் தெரியல ஷேர்பாக்கெட்டில் கட்சி தலைவரோட புகைப்படம் தெரியல, அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, அவங்க காத்துட்டு நான் போட்டுக்கு, சரி நம்மளும் எப்படா விமர்சனம் வரும், எப்போ பதில் கொடுக்கலான்னு இருக்க ஒரு இதில், சரி இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அப்புறம் கிராம சபை கூட்டம் நடந்துச்சு, அது வீடியோ சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துக்க மாட்டீங்க. அது 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது வந்து 2 மணிக்கு தான் ஆரம்பிச்சு. நான் நேரம் வந்து நான் பழைய ரெக்கார்டெலாம் கொண்டு வர சொன்னேன், பழைய தீர்மானங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க இந்த நோட்புக்கை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த 4 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்ட பின்னாடி அப்புறம் நம்ம நடத்துகிற அந்த கிராம சபை நடத்தின விதத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு இது மாதிரியும் நடத்த முடியுமான்னு ஒரு இது இருக்கும்போது, அந்த தோழர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தோழர் அதை முடிச்சிட்டு பின்னாடி என்கிட்ட வந்து சொன்னார், சார் நாங்கள் 2 வருஷமாக போராடிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்டீங்க. நான் பேட்டி கொடுக்க பின்னாடியே நான் சொன்னேன், வாங்க உங்களுக்கு ஏதோ கேள்வி இருக்காமல் நீங்கள் கேளுங்க. இல்லை இல்லை சார், நான் எதுவும் கேட்கல. அது மாதிரி எங்கள் இளைஞர் அணி செயலாளர் கூட சொல்லியிருக்கார், எங்கள் மேல் வெறிக்கும் விமர்சனத்திற்கு எங்கள் செயல்பாடு தான் பதிலாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஸோ சமூக வலைத்தளத்தில் வந்து அதான் அவங்க தமிழாசிரியர்கள் மாதிரி இதில் பிள்ளைகளுக்கு ஆமாம் இருக்குது. அடுத்து கண்டென்ட் என்ன அது முடிஞ்சிச்சு. ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து குடும்பத்தை பற்றி எதை குடும்பத்தை பற்றி பேசணும்னா அப்போ நான் எதுக்கு அரசியலுக்கு வரேன், அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அது என்ன ஆக போகுது பேசுகிறதுனால, வேறு ஏதாவது புதுசாக யோசிங்க, சொன்ன மாதிரி புதுசாக வந்து ஆன்டி நேஷ்னலுக்கு ஏதோ புதுசாக ஒரு இது வைங்கன்ற மாதிரி புதுசாக யோசிங்க. ஒன்றும் நம்மளை பாதிக்கிற மாதிரி ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்றது தான் என்னோடய பிரச்சனை. விமர்சனம் நான் வரவேற்கிறேன், கிரிட்டிசிசம் வரவேற்கிறேன், பட் ஒன்றும் ஒரு சாலிடாக ஒரு இல்லை என்ன சொல்லலாம் பெரியார் பாரன் எலெக்ஷன் அப்போ வந்து மஞ்சள் சட்டை போட்டு போனார், ஒரு ஃபோட்டோ போட்டுருவோம் மஞ்சள் சட்டை, இப்போ எங்கள் கலர் ஷர்ட் தான் நான் போடுவேன், அதில் மஞ்சளும் ஒரு கலர், எனக்காக ஒரு நாள் போட்டுருவோம் அந்த ஃபோட்டோ போட்டு எலெக்ஷன் முன்னாடியெல்லாம் வந்து சமுதாய பேரை சொல்லிட்டு மஞ்சள் கலர் மஞ்சள் சட்டை. அப்போ எனக்கு தெரியல மஞ்சள் கலர் சட்டைனா என்னென்னு, அப்புறம் தான் சொன்னோம் கோவிந்தில் அவங்க மஞ்சள் கலர் சட்டைனா அப்படி அடையாளம். இப்போ வந்து நீ பெரியார் பேர, நான் பெரியார் பேரன்னு என்றைக்கும் சொன்னதில்லை, பட் சொல்கிறதுல ஒன்றும் இது கிடையாது, பெரியாரை நாங்கள் நேசிக்கிறோம் பெரியாருக்கு, அது ஒரு விமர்சனம். இதெல்லாம் இது தாண்டி எந்த விமர்சனம் ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி, நகை கடன் பற்றி படித்தவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தவுடன் மாநிலத்தில் வந்து பை எலெக்ஷன் நடந்துச்சு, தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சரானவரும் இது கண்டிப்பாக செய்து தரப்படும்னு சொன்னோம். இப்பயும் போகிற நன்றியறிப்பு கூட்டத்திலாம் அதே தான் சொல்கிறோம், எங்கள் ஆட்சி ஏன்னா நாங்கள் செஞ்சு காமிச்சவங்க, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணது யார், கலைஞர் பண்ணார், இப்போ இருக்கிற அரசாங்கம் யாராவது பண்ணாங்களா, அது கண்டிப்பாக யாரும் பண்ணலை, நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம்னு பல இடத்துல வந்து கலைஞரும் சொல்லியிருக்கார். கலைஞருக்கு மகனாக பிறந்த கழகத் தலைவர் தளபதி அவர்களும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய கண்டிப்பாக அதை செய்து காட்டுவார். எங்களுக்கு வந்து ஆட்சி வந்தவுடன் அதை செய்து காமிப்போம், ஆட்சி வந்தவுடன் தான் ஆட்சி இங்கே எங்கள் கிட்ட தான் இருந்திருக்கணும் ஆட்சி, ஏன் நேற்று தீர்ப்பு தான் வரல, அப்போ பார்த்தீங்களே என்ன பயம் இருக்கும். அக்டோபர் 23க்கு எண்ணிட்டாங்களாம் ராதாபுரம் பை எலெக்ஷன், அப்போது அறிவிக்கக்கூடாது, அப்போ பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கட்டும், ஒரு ரிசல்ட் அறிவித்தா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டனால பாதிப்பு வரும்னு உங்களுக்கு பயம் இருக்குல்ல, அந்த பயம்தான் வந்து எங்களோட ஸ்ட்ரென்த்து. எதிர்கட்சியாக இருந்து என்ன பண்ண முடியும், 37 பேர் ஜெயிச்சு என்ன பண்ண முடியும், 38
ஜெயிச்சு என்ன பண்ண முடியும், பாண்டிச்சேரி சேர்த்துறா 39 பேர் நம்ம கூட்டணியில். அதுவும் திமுக சிம்பிளில் ஓட்டு போ ஜெயித்தவங்க 24 பேர், அத்தனை பேரும் வெற்றி பெற்றவங்க. அப்போ அந்த பையன் இருந்தால் தான் அதே மாதிரி ஜெயிச்சு நம்ம பண்ணுறதோட எதிர்கட்சியாக வந்து நம்ம பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய பலமே இருக்குது. சரி, நகை கடன் நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோம், விவசாய கடன் தள்ளுபடி, நீட் எக்ஸாம் ரத்து சொல்லியிருக்கோம். இப்பயும் சொல்கிறேன், திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் நீட் எக்ஸாம் தமிழகத்திற்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு படி மேலேயும் போய் சொல்கிறேன், திமுக ஆட்சி வந்தவுடன் நீட் தூக்கி எறியப்படும் தமிழகத்திலிருந்து, இதை நான் உறுதிப்படக்கூடும். சரி, கண்ணாடினா இன்னொன்று நம்ம முன்னாடி ஒன்று வச்சு பார்க்கணும்ல. மருத்துவர் ராமதாஸ் ரொம்ப வருத்தப்படுறாருல, தமிழக சமூகம் என் பின்னாடி வந்து வர மறுக்குது, மேடை போட்டு பேச தயார். ஆனால் எனக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் ஸ்டேட்டஸ் கீழே இல்லை, இந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன் அப்புறம் அவன் கௌரவம் போயிடல, அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். நம்ம பாட்டு நம்ம சொல்லிடலாம், அவங்களும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை விட்டுறோம். சரி, ஐடிங்க விட்டு என் நகை கடன் என்ன கொடுப்பான்னு கேளுப்பா, சரி தமிழ் பிள்ளை எவ்வளோ பிள்ளை இருக்குன்னு கண்டுபிடிப்பா, அவ்வளோதான் பண்ண முடியும். அவர் ஒன்று சொன்னார்ல, அதிமுகவோட சேர்ந்த கூட்டணிக்கு ஒரு 10 காரணங்கள் சொன்னார்ல, அந்த காரணங்கள் என்னாச்சு? ஜெயிச்சது யார்? அவங்க இருக்க கூட்டணி. மத்தியில் ஆட்சி அமைத்தது யார்? அவங்க இருக்க கூட்டணி. தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள் யார்? அவங்க இருக்க கூட்டணி. என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்? தமிழகத்திலிருந்து நீட் நீக்கப்படும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் மாறாட்டத்து கூட ஏதாவது ஒரு இது கருத்து சொன்னாரா? அதை போட்டுட்டு வேற ஏதோ பேசுகிறார், அது நடக்கலை. 7 பேரின் விடுதலை, ராஜீவ்காந்தி இல்லை, ராஜ்யசபா எம்பியாக ஒருத்தவங்க போனாங்க, ஓகே அவங்க கட்சி உள்ள கவுன்சில் இருக்கு, அவங்களே தான் இப்போ போட்டு கடைசியில். எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தாலும் ஒரே ஒருத்தர், லோக்சபா எலெக்ஷன் வந்தாலும் ஒருத்தர், ராஜ்யசபா வந்தாலும் ஒருத்தர், பட் அவ்வளோ தொகுதியில் கவுன்சில் இருக்கு நிற்க முடியுமான்னு தெரில, சட்டத்திருத்தம் எப்படி சொல்ல போதுன்னு தெரில. சரி, 7 பேரின் விடுதலை, அதில் ராஜ்யசபா ஏன் சொல்லதுன்னா பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றுட்ட பின்னாடி ஒரு நாள் கூட அவர் ராஜ்யசபா போல, லோக்சபாவில் அதுதான் அந்த ஒரு இது தான் நம்ம அவங்க மேலே வச்ச ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் காஷ்மீர் பில் பாஸ் ஆச்சு, மெடிக்கல் கவுன்சில் பில் பாஸ் ஆச்சு, டிராஃப்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஸ்டாண்ட் என்னென்னு ஒரு இது கூட அவங்க எடுத்தது கிடையாது. ஸோ அது ரெண்டாவது தான் நீட் எக்ஸாம் 7 பேர் விடுதலை பற்றி போய் ராஜ்யசபாவில் பேசிக்கலாமே கேட்டால் மோடிக்கிட்ட பார்த்து லெட்டர் கொடுத்தாங்க. மோடிக்கிட்ட பார்த்து லெட்டர் கொடுத்துருப்பீங்க, அது அமைச்சர் பதவி வேணுன்ற லெட்டரா, இல்லை வெளியில் வந்து நான் 7 பேருக்கு என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேளாண்மை கடன் தள்ளுபடி, ஆட்சியில் நீங்கள் சொன்ன ஆளுங்க தான் இருக்காங்க, அதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணீங்க? அப்புறம் கோதாவரி கிருஷ்ணா நதி நீர் இணைப்பு, அதுக்கப்புறம் வேளாண்மை பாதுகாப்புப்பட்ட திட்டங்களாக வந்து சில பகுதிகளை அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அது தெரில, அவருக்கு இன்றைக்கி வருவானு தெரியல, கேட்பானு தெரில. நேற்று ஒரு பேப்பரில் அறிக்கை கொடுத்துருக்கு, அதை பற்றி மட்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டம்லாம் இருக்கனால வந்து வேளாண்மை பகுதியில் வந்து பாதுகாக்கப்பட்ட தொகுதி பகுதிகளாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பழைய அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டம் பழைய இதை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. காவிரியில் வந்து மேகதாது அணையை வந்து கட்டுவதற்கு வந்து அது தடை பண்ணணும், அதுக்கெல்லாம் என்ன ஒரு ஸ்டெப், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் நீட்டு, வேளாண்மை தள்ளுபடி, அப்புறம் இந்த 7 பேர் விடுதலையே எடுத்துக்கோம். சும்மா சொல்லிட்டு போனால் மட்டும் பார்த்தாது, நீங்கள் பல விஷயங்கள் தமிழ் சமூகம் பார்த்துருச்சு. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள்லாம் வெறும் வாக்குறுதிகள் தான், நீங்கள் எதுவுமே செயல்படுத்துறது இல்லை. எதுக்கோ ஒன்று பயப்படணும்ல, நம்ம மனசாட்சிக்காவது நம்ம பதில் சொல்லணும் இல்லை. முன்னதான் நம்ம சொல்லலை, நம்ம குடும்பத்துலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொன்னோம், ஆனால் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். சரி, அப்போ அதை கடந்து வந்துட்டா நம்ம சொல்கிற ஒரு வாக்குறுதியாவது நம்ம காப்பாற்றணும். இப்போ நம்மளாக கேட்டோம், நிறைய பேர் சொன்னாங்க அதிமுகவோட போன காரணத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் அவங்க பொதுமக்கள் மத்தியில் சொன்னாங்க. நம்ம அதை பற்றிலாம் ஒன்றும் கேட்கலையே, நீங்கள் சொன்ன வார்த்தை தானே மருத்துவர் ஐயா, நீங்கள் சொன்ன வார்த்தை தானே, நீங்கள் சொன்னதை நம்பணும், நீங்கள் சொன்னதை நம்ப வச்சு தானே இந்த 10 இது வந்து. நான் ஏன் சொல்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள்லாம் மூத்தவர்கள்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் புரிஞ்சுட்டு இப்போ எல்லாமே அவங்க வந்து எங்கள் கட்சிக்கெலாம் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அவங்க நிலத்தை விற்றவங்க, அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, இது மாதிரிலாம் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இளைஞர்கள் புது, அதாவது பழசு ஒருத்தவங்க போனால் புது ஏமாணி கிடைப்பாங்க. அது ரெண்டு கட்சியில் நடக்குது. ஒன்று வந்து செலவு பண்ணக்கூடியவர்கள்லாம் வந்து செலவு பண்ணி ஏமாந்து போய் ஒரு கட்சியை விட்டு போயிட்டு புதுசாக வந்து இளைஞர்கள் அங்கே போகிறாங்கன்ற ஒரு கட்சியில் வந்து அது வந்து புது ஏமாளிகள் கிடைக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான்,
இருந்து கட்சிக்காக செலவு பண்ணி ரொம்ப அவங்களுக்கு தெரியுது. அந்த குடும்பத்தை தவிர்த்து அவங்க வேறு யாருக்கும் எதுவும் செய்யறதில்லை, செய்யவும் மாட்டாங்க. இளைஞர்களின் உழைப்பும் இளைஞர்களின் ரத்தத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்துட்டு அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு போகிறவங்களாம். இப்பயும் சொல்கிறேன், அந்த கட்சியில் இருக்க இளைஞர்கள்லாம் நீங்கள் வாங்க, எங்கள் இளைஞரணி செயலாளர் மூலமாகவே நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கும் அங்கீகாரம் கிடைக்கும், வாருங்கள், எங்களோடு சேர்ந்து செயல்படுங்க, உங்கள் உழைப்பை வந்து வீணாக்காதீர்கள், ஏனென்றால் இந்த குடும்பம் ஒன்றும் உங்களுக்கு செய்யாது, அவர்கள் கொடுத்த தமிழகத்திற்கு கொடுத்த வாக்குறுதி எதுவும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படி இருக்கும்போது எப்படி அந்த சமூகம் தமிழ் சமூகம் வந்து உங்கள் கட்சியில் இருக்கவங்களே உங்கள் பின்னாடி வரமாட்டேன்றாங்க, அப்புறம் எப்படி வந்து தமிழ் சமூகம் உங்கள் பின்னாடி வரும்? 26 பேர் கொல்லப்பட்டாங்களே இந்த இடஒதுக்கீடுக்கு. இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? நீங்கள் கேட்டதாக அப்படியே வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் கேட்கலனா கூட கலைஞர் அடுத்த வந்தப்போ அது கண்டிப்பாக செய்து கொடுத்துருப்பார். அந்த 26 பேர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் சுட்டு கொல்லப்பட்டாங்களே, அவங்களுக்கு வந்து நிதியுதவி கொடுத்தது யார்? கலைஞர். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்குறாங்க அந்த குடும்பத்தினர், 1000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுவும் கலைஞர் ஆட்சியில் தான் கொடுத்தோம். உங்கள் மகன் அமைச்சரானது யாருனாரு? ராஜ்யசபா சீட் கொடுத்தது யாருனா? கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தது தான். கலைஞர் அவர்கள் தான் அமைச்சராக அழகு பார்த்தவர். இது மாதிரி பண்ணதெல்லாம் ஒருத்தவங்க, ஆனால் அதை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது வேணும் இல்லை, நம்ம மனசாட்சிக்காவது நம்ம ஒரு பதில் சொல்லணும். அதனால தான் சொன்னேன், இது மாதிரியான பல வாக்குறுதிகள் உங்கள் மேலேயே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேமோடு நம்ம வேலை செய்யணும். நீட் எக்ஸாமாக நாங்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்கோம், இந்த 1 வருஷத்துக்குள்ளார வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கு, இல்லை வந்து இந்த மாநில அரசாங்கம் கேட்டிருக்கோம் வேளாண்மை கடன், இந்த ஒரு டைம்குள்ளார வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டா எங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து நல்ல பூஸ்டப் கிடைக்கும், அதுமாதிரி ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் செஞ்சதே உங்களுக்கு ஞாபகம், நாங்கள் வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என் தொகுதியில் நான் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன். ரோடு வந்து 60 4 வருஷமாக போடாத ஒரு சாலை வந்தாங்க, திமுக என்ன பண்ண முடியும்? 4 வருஷம் போடாத சாலையை தேதி சொல்லி ஆரம்பிக்க வைக்கிறோம். இன்றைக்கி 2 அக்டோபர்ன்றாங்க, 2 அக்டோபர் வேலை நடக்குது. தெருவிளக்கு கிராம சபை கூட்டம் போகிறோம், தெருவிளக்கு எரிய மாட்டேன்னு 2 வருஷமாக எரியலான்றாங்க. கேட்குறோம் என்னைக்கு? 15 நாள் டைம் கேட்குறாங்க. 15 நாளுக்கு முன்னாடி எரியுது, இல்லைன்னா அடுத்த நாள் நாம் அங்கே போய் நிற்கிறோம். திமுகனால் பண்ண முடியுது, உங்களால் இவ்வளோ நாள் பண்ண முடியல. ரயில்வே திட்டம் நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க 5 அவங்களும் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டம் தான். கொண்டு திட்டம் கொண்டு வர்றது பெருசு இல்லை, செயல்பாட்டுக்கு நீங்கள் எப்போ கொண்டு வருவீங்க? இந்த 5 வருஷத்துக்குள்ளே அதை செய்துட்டு தரேன்னு வாக்குறுதி வாங்கியிருக்கேன் அலுவலர்களிடம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நீங்கள் கூட வந்துட்டு அது ஏன் பண்ணலன்றதை மக்கள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லணும்னு அந்த அதிகாரிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அது ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இராணுவ ஆராய்ச்சி மையம் கேட்டோம், அது வேலை நடந்துட்டுருக்கு, 8 ஏக்கர் வந்து கவர்மெண்ட்டில் சாங்ஷன் ஆகிடுச்சு, இப்போ வரப்போகுது. மிகவும் பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி. இது மாதிரி டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும், செயல்பாடை வந்து அதை காமிக்கணும், விமர்சனங்களை வந்து நம்ம செயல்பாடுகள் தான் வந்து காமிக்கணும். இதெல்லாம் யாருனால முடியும்? திராவிடத்தினால் தான் முடியும், பெரியாரின் கொள்கையை கடைபிடிப்பவர்களால் தான் முடியும் என்று சொல்லி இங்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, கூடிய விரைவில் தமிழகம் எதிர்பார்க்கும் மிக சிறந்த உலகமே வியக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே இந்த இடத்தை நாங்கள் பதிவு பண்ணி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த சுபவி ஐயா அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. மாநில வாரி ஒதுக்கீடு பெற நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவீர்களா என்று முனைவர் பே மனோகரன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். கண்டிப்பா உங்க குரல் எழுப்புறதுக்கு தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். ஆனா சில விஷயங்கள் வந்து இப்போ கிருஷ்ணவர்னு வரும், அது கிருஷ்ணவர் இந்த செஷன்ல வந்து அவங்க எடுக்கிறதே இல்லை, ஏதாவது ஒரு நாள் வெளி டெய்லி எடுக்கணும் பட் தள்ளி போட்டுறாங்க. தள்ளி போட்டுட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் அது ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து சில நாள் 12 மணி வரைக்கும்லாம் போகுது. அப்போது கொடுக்கக்கூடிய கேள்விகள் வந்து சபாநாயகரை பார்த்து கூப்பிட்டு கேட்கணும், ஒரு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கணும். அது மாதிரி பல நாட்கள் வந்து 12 மணிக்கெலாம் காத்துட்டு வந்திருக்கோம் நைட்டு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாமே இப்போது இவ்வளோ இந்த போன செஷனில் வந்து ஒரு 7 தடவை வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய பேருக்கு முதல் இதில் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் 3 செஷன் 4 செஷன்லாம் போய் தான் முதல் கன்னிப்பேச்சு பேசியிருக்காங்க. 7 தடவை நம்ம பேசியிருப்போம். அது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய இது எல்லாமே வந்து வாய்ப்பு தான். அங்கே நம்ம இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நம்ம சொல்லிட்டு அவங்க போய் கேட்கலாம், அந்த நேரமின்மை இருக்குது, அந்த ஒரு கட்சிக்கு எவ்வளோ தான் நேரம்னு இருக்குது, அதெல்லாம் இது பண்ணுவோம்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக செய்வோம். பார்ப்பனியம் இன்றைக்கு தமிழகத்தில் கிளை பரப்பி செயல்பட ஆரம்பித்து விட்டது. நாம் நமது செயல்பாடுகளை எந்த அளவிற்கு முன்னெடுத்து செல்லப் போகிறோம்? பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் பெரியார் அம்பேத்கர் எப்படி கொண்டு செல்லப் போகிறோம்?
நம்ம மேலே வைக்கிற பெரிய விமர்சனமே என்னென்னா, நமக்கு வி ஆர் நாட் டேக்கன் திராவிடம் ஒரு பாசறைகள்லாம் நம்ம நடத்த தவறிட்டோம்னு நிறைய பேர் வந்து நான் இந்த ட்விட்டர் வித் காஃபி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம் நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. உண்மைதான், நம்ம கலைஞருடைய புகழை வந்து இவ்வளவும் கலைஞர் தான் பண்ணாரான்றது வந்து நினைவாஞ்சலிக்கு அப்புறம் தான் இளைஞர்கள்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்துட்டு பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அப்போது அவங்க என்ன தான் பண்ணாங்க, எல்லாமே கலைஞர் தான் பண்ணாங்களா? அப்போ நம்ம அந்த விளம்பரப்படுத்துறதை வந்து எடுத்துகிட்டு போக நம்ம அடுத்த இடத்துக்கு தவறிட்டோம். இப்போ நானே கூட பல இடத்துக்கு போனதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் விளம்பரம் தேடிக்கிறீங்க, விளம்பரம் தேடி இருந்துட்டு போகுது, விளம்பரம் தேடுறதா தான் இருக்குது, வேலை நடக்குது இல்லை, அதுதான் நமக்கு முக்கியம். அது மாதிரி கண்டிப்பாக நம்ம அது தவறிவிட்டோம். இப்போது இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடியவர் வந்து சுபி ஐயா கூட ஏற்கனவே பேசியிருக்காரு, அதுக்கான முதல் இதுலேயே அவரே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கான். இது மாதிரி பாசறைகள்லாம் அடுத்தடுத்து நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு இதில் நம்ம இருக்கோம், கண்டிப்பாக அது நடக்கும். மக்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக உருவாகும் சட்டங்களை எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் காதல் வாங்கி கொள்ளாமல் செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார்களே, நாம் என்ன செய்வது? அப்படிலாம் இல்லை, கழக தலைவர் தலைமை அவர்கள் சொல்ற குரலுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டுதான் ஆகணும். ஏன்னா போஸ்டல் எக்ஸாம்ல நிரூபிச்சு காமிச்சோம், அதே மாதிரி வந்து ரயில்வே எக்ஸாம்ல அது தமிழ் இதுக்கு நிரூபிச்சு காமிச்சோம், இந்திக்கு எதிர்ப்பா போராட்டம் சொல்லும் போது வந்து அது பேசினது எப்பயோ. அப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு சொல்றாரு, நாங்கள் சொன்னது வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஆளுநர் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்போம், தமிழகத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது வந்து நாங்கள் தூணாக இருப்போன்றது வந்து நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். அது விட்டுற மாட்டோம், அப்படிலாம் விட்டுற மாட்டோம். அம்பேத்கர், வள்ளுவர் போன்ற நம்முடைய தலைவர்களை, முன்னோடிகளை, ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களே, அந்த வகையில் எதிர்த்தரப்பிலிருந்து நாம் யாரை ஏனும் எங்களுக்காக என்று விளங்குவதாக இருந்தால் யாரை விளங்கலாம்? வள்ளுவரையும் அம்பேத்கரையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்களே, அவங்க கிட்ட இருந்து நாம ஏதாச்சும் எடுக்கலாமான்னு கேட்டாங்க. அப்படி அப்படி இருந்ததுலாம் நம்ம அவ்வளோ தரம் தாழ்ந்து சேர்ந்து அங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம். வாஜ்பாய் போன்றவர்கள் இருந்தார்கள், கலைஞர் அவர்களோட ஒரு கூட்டணி வச்சப்போ கூட நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன் 370 தொடக்கூடாது, அதே மாதிரி ராம் ஜென்ம பூமி எல்லாம் இருந்தார்கள் இல்லைன்றதில்ல. பட் அப்படி நம்ம ஒன்றும் தரம் தாழ்ந்து போய்விடல, நம்ம தலைவர்கள் இல்லாத ஒரு மாநிலமாகவோ ஒரு இதுவாகவோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தமிழில் இருக்கக்கூடிய இலக்க பதிவுகள் இதெல்லாம் வந்து அவங்களால ஹிந்தியில ஒன்று கூட அவங்களால சொல்லணும். ஏன் யூஎன்ல போய் மோடி வந்து யாதும் கேளீர் இதுன்னு சொன்னார்னா அப்புறம் அவங்க ஹிந்தியில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, வேற என்ன சொல்லுவாங்க? இது மாதிரி நிறைவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கின்ற போது நீங்கள் அவரிடம் என்ன பேசுவீர்கள்? அவர் நிறைய சந்திக்கிறோம், தனிப்பட்ட முறையில் வந்து நான் வந்து இல்லை, கட்சி ரீதியாக வந்து கொள்கை ரீதியாக நான் பேசுவோம். நேரில் பார்க்கும்போது வந்து ஒரு மனிதனை ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம் தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். தவிர்த்து அங்கே வந்து இது இல்லை, ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கும்போது ஒரு கொள்கை ரீதியாக வந்து ஒரு இதுவாக நம்ம பேசக்கூடியது. பட் என்னுடைய ஜென்ரல் இது வந்து வெளியில் யாரை பார்த்தாலுமே, இப்போ திரு அன்புமணி பார்த்தாலுமே, இவ்வளோ பேசியிருந்தாலுமே நான் அவரை பார்த்தேன், அவர் பல இடத்துல சொன்ன மாதிரி அவர் பாதுகாப்பை மீறி அவர் அவரை நான் அணுக முடியும்னா அவரை போய் நான் கட்டி பிடிப்பேன் என்று தான் சொன்னேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.